ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னா, இது லாஸ்ட் வீக் வந்து எடுத்தது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே பாண்டிச்சேரிக்கு வந்து போயிருந்தேன். போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு 3 மணிக்கிட்ட வந்து ஆகிடுச்சு. வந்ததும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு தான் எடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்காக சாதனப்பா வந்ததுக்கப்புறமா வந்து கடைக்கு தான் வெளியில் போயிருந்தோம் காய் வாங்கிட்டு வரலான்ட்டு. எனக்கு செப்பல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்க்கு வந்து கடைச்சி கொஞ்சம் குதிரை வச்சிச்சு, ஆல்ரெடி பழைய செப்பல் தான். சரி, செப்பல் எனக்கு வெற்றிக்கு சாதனப்பா 3 பேருக்கும் டெய்லி வேறு செப்பல் தான் வாங்கிறதுக்காக வந்தேன். ரோட்டோரத்தில் போட்டு வச்சுட்டு விற்பாங்க இல்லைங்களா, அங்கே தான் வந்து வாங்கினேன். ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் டெய்லி யூஸுக்கு தானே சொல்லிவிட்டு எங்கள் 3 பேருக்குமே வந்து இங்கே வந்து வாங்கியாச்சு. நான் எனக்கு என்ன செப்பல் வாங்கினாங்கிறது இதிலே வந்து நான் காமிச்சிருக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் வந்து வாங்கினேன். இது ரேட் வந்து 100 ரூபாய் தான். வரும்போதே காயெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுமே கிச்சன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இது லாஸ்ட்டு சண்டே இன்னைக்கு எடுத்த வீடியோ. நான் சமையலாம் எதுவும் வந்து செய்யலை, டிஃபன் மட்டும் வந்து அவங்களுக்கு செஞ்சு வச்சுட்டு தான் நான் வந்து கிளம்புனேன். என்னோடய நாத்தனாரோட ஹஸ்பண்டு இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அதுக்கு சம்மந்தி படையல்னு வந்து சொல்லுவாங்க, அந்த படையலுக்காக தான் நான் வந்து போயிருந்தேன். ஊர்லேருந்து அத்தை மாமாவில் வர முடியல, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கே வரல. அதனால் இப்போ நான் போக வேண்டியதாக இருந்தது. பசங்களை எதுக்கு வேஸ்ட்டாக கூட்டிகிட்டு அழைச்சல்னு சொல்லிட்டு தான் வந்து சண்டே லீவு அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு நான் மட்டும் தான் வந்து போயிட்டு ஈவினிங் ஒரு 3:30 கிட்டே இருக்கும் நான் வந்துட்டேன். இங்கேருந்து ஒரு 2.5 மணி நேரம், அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு 2 மணி நேரம் தான் இருந்தேன். அப்புறம் உடனே கிளம்பி அப்புறம் வந்தது ரொம்ப அலைச்சலாக இருந்தது. எனக்கே ரொம்ப முடியல, செம வெயில் வேறு. பஸ் ட்ராவல்னாலே இப்போ சுத்தமாக வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும், தலை வலிச்சிக்கிட்டே இருக்கும். எப்படா வந்து வீடு வந்து சேருங்கிற மாதிரியே தாங்க இருக்கும். வீட்டுக்கு வந்ததுமே நான் எதுவுமே வந்து சாப்பிடலங்க, ரொம்ப டயர்டாக இருந்ததுனால கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட்டு தான் எடுத்தேன். அதுக்கப்புறமா தான் ஈவினிங்காக தான் வந்து கிளம்பி கடைக்கெலாம் போயிட்டு வந்தோம். காலையிலேருந்து சேர்ந்த பாத்திரம் தாங்க சிங்கு ஃபுல்லாக நிரம்பி வழியுது. உடனே நைட்டு வந்து விளக்கிட்டு படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படி அப்படியே வந்து போட்டுட்டேன். ஏன்னா உடம்பு கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது, அதோட சேர்த்து செஞ்சோம்னா நான் முடியாமல் போயிடுங்கிறனால அப்படி அப்படியே கிடக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் கொஞ்சம் தான் வந்து வாங்கியிருக்கிறேன். இடையில தேவைப்பட்ட வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து 10 ரூபாய் காய் தான். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா 3 தேங்காய் 50 ரூபாய் அது. மேக்ஸிமம் காய்கறியெலாம் நிறைய வாங்கிட்டு வந்தேன்னா டைம் கிடைக்கும் போது அதெல்லாம் வந்து நல்லா அலசிட்டு தண்ணி உலர விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இப்போ அதுக்கெலாம் வந்து டைம் இல்லை, ரொம்ப அலுப்பாக வந்து இருக்குது. எல்லாமே அப்படியே தூக்கி கவரோட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாத்திரம் தான் விளக்கிட்டு இருந்தேன். எனக்கு சிங்கில் பாத்திரம் கலந்தாலே ரொம்ப டென்ஷனாக இருக்குங்க. அந்த டென்ஷன் குறையினா ஃபஸ்ட்டு எனக்கு அந்த பாத்திரத்தை விளக்கி வச்சாதாங்க கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருப்பேன். அதனால் ஃபஸ்ட்டு பாத்திரம் விளக்குற வேலையை தான் வந்து பார்த்தேன். நைட்டு டிஃபன் வந்து தோசையும் வெங்காயம் தக்காளி கார சட்னி தான். சாதனா கிட்ட தான் வந்து சொல்லிட்டு அம்மா பாத்திரம் வளர்க்குற வரைக்கும் கொஞ்சம் டிஃபன் வழியை வந்து பாருடா, அதுக்கப்புறம் மீதி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அவள் அதை பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சட்னிக்கு மட்டும் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எங்களுக்கு நல்லா மொறுமொறுனு பேப்பர் ரோஸ்ட் மாரி வந்து வேணும், அதுமாரி சுட்டு கொடுங்க நீங்களே வந்து செய்யுங்கன்னு வந்து சொல்லிட்டேன். சரி, சட்னி மட்டும் அதை வதக்கி அரையடான்னு சொல்லியிருந்தேன். சட்னி வதக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துட்டேன். சரி, அதை வதக்கிட்டு ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதை ஆறுனதுக்கப்புறம் அவளே வந்து அரைச்சி கொடுத்துருவேன். நான் தான் வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன் எல்லாருக்குமே. இந்த தோசை, அடை, ரவா தோசை, கோதுமை தோசைலாம் ஊற்றுற மாரி இருந்தேன்னா 2 தோசைகள் வச்சு வந்து ஊற்றிடுவாங்க. கடகடன்னு வந்து வேலை முடிஞ்சிடும். தோசை ஊற்றுறனாலே கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகும், ஏன்னா கொஞ்சம் டைமும் ஆகும். அது கொஞ்சம் மொறுமொறுனு வந்து கேட்பாங்க. அதுவும் இன்றைக்கி நல்ல மொறுமொறுனு தோசை பேப்பர் ரோஸ்ட் மாரி வந்து வேணும்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் 4 தோசை 5 தோசைன்னு வந்து சாப்பிடுவாங்க, அதை ஊற்றிக்கிட்டே இருக்கும். அதுதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். இருந்தாலும் பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றாங்க. எல்லாருக்கும் ஊற்றி கொடுத்துட்டு நான் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா கையோடய கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். எப்போதுமே ரெகுலராக பண்ணுறது தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க மதியம் சமையல் பண்ணதுனால கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே கொஞ்சம் கனம்னு தான் இருக்குது. எனக்கு தொடச்சி விடுறதோட கழுவிடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுதான் வந்து பண்ண போகிறேன். கிச்சனில் ஒவ்வொரு தடையும் நம்ம சமையல் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா லைட்டாக கவுண்டர் டாப் கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து தூசி தட்டி விட்டுட்டு ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிட்டாலே பார்க்க நல்லா பளிச்சுன்னு தான் வந்து இருக்கும். ஒவ்வொரு தடையும் சமையல் முடிஞ்சதுக்கப்புறமா இதுமாரி செய்ய முடியலனாலுமே டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் கிச்சனை வந்து இதுமாரி கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க, டென்ஷனே இருக்காது. கொஞ்சம் சிரமம் அலுப்பு பார்க்காம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இதுக்காக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் டைம் ஒதுக்குனாலே வந்து போதுங்க. உங்கள் கிச்சன் எப்போதுமே பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக நல்லா பளிச்சுன்னு வந்து இருக்கும், உங்களுக்கே ஒரு ஆசை கொடுக்கும். நீங்கள் தொடர்ந்து இதை செஞ்சுட்டு இருந்தாலே அதுவே ஒரு பழக்கத்துக்கு வந்துடுங்க. உங்களுக்கு செய்யாமல் விட்டால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தான் இருக்கும். ஒரு நாள் செய்யலைன்னா கூட எனக்கு கொஞ்சம் டென்ஷனாகவும் இருக்கும். வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து இந்த கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் எல்லாமே வந்து கழுவி விட்டுடுவேன். மற்ற நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ஃபர்ட் கலந்த தண்ணி வந்து வச்சுருப்பேன், அதை தான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி விட்டுடுவேன். அது நல்ல வாசனையாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இந்த வேலைகள்லாம் முடிச்ச கைடுவே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் அப்புறம் வீடு ஃபுல்லாக ஒரு தடவை வந்து பெருக்கி விட்டுடுவேன். அதுக்கப்புறமா நாளைக்கு காலையில் என்ன சமையல் வந்து பண்ண போகிறேங்கிறத ஓரளவு வந்து முதல் நாளே நான் பிளான் பண்ணிக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறிகள் ஏதாவது வந்து கட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கட் பண்ணி வச்சுருவேன். இல்லை கீரைகள் ஏதாவது வாங்கிட்டு வந்தேன்னா அதுவும் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இதுமாரி பண்ணும்போது காலையில் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கிச்சனும் பார்க்க நீட்டாக இருக்கும். நமக்கு ஏஞ்சி வந்ததுமே சமையல் வேலை உடனே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிலாக்ஸாக வந்து நம்மளுடைய சமையல் வேலையை வந்து பார்க்கலாம், நம்மளுக்கு வேலையும் கொஞ்சம் ஈஸியாக வந்து முடியும்.
மேக்ஸிமம் வந்து சிங்கில் பாத்திரம் சேராமல் வந்து பார்த்துக்கிறது. சமைக்கும் போது ஓரளவு பாத்திரம் தேய்ச்சி வச்சிருவேன். இன்றைக்கி வெளியில் போயிட்டு வந்ததுனால எல்லாம் பாத்திரம் அப்படியே கிடந்ததுனால தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தை விலக்கி வச்சுட்டு தான் இந்த வேலைகள் வந்து பண்ணுறேன். மறுபடி வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் வேலை முடிஞ்சதுக்கப்புறமா இந்த வேலைகள்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு கடைசியாக வந்து பாத்திரம் விளக்குனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கடைசியாக சிங்கையும் நம்ம எப்போதுமே வந்து பாத்திரம்லாம் விளக்கி முடித்ததுக்கப்புறமா அதையும் வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுணும். ஒவ்வொரு தடையும் நம்ம பாத்திரம் விளக்கி முடித்ததுக்கப்புறமா இதையும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இதையும் கழுவி விட்டால் தாங்க வந்து பார்க்க பளிச்சுன்னு இருக்கும், எந்த ஒரு பேட்ஸ்மேனும் இல்லாமல் இருக்கும். என்ன பார்த்திங்கன்னா அந்த சிங்கில் அந்த நடுவில் அந்த ஃபில்டர் மாதிரி இருக்குதுங்களா, அதையும் ஒவ்வொரு தடையும் வந்து நம்ம அந்த ப்ரெஷ்ஷெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சி கழுவிக்கும். ஏன்னா நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் அது வழியாக தான் வந்து போது, இந்த வேஸ்டேஜ்லாம் அதில் தான் போய் வந்து அடையும். அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா அதை நல்லா தேய்ச்சி கழுவணும், இல்லாட்டினா வந்து ஒரு மாதிரி குழப்பழன்னு அந்த மாதிரி ஆகிடும். பெரும்பாலும் இந்த மாதிரி வேலைகள் எல்லோரும் வந்து செய்கிறது தான். இருந்தாலும் நான் ஏன் ஷேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கல்யாணம் வர பெண்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நம்மளும் வந்து ஸ்கூல் முடிச்சதுமே உடனே காலேஜ் வந்து போயிருப்பாங்க, காலேஜ் முடிச்சதுமே மேக்ஸிமம் வந்து வேலைக்கு போகிறவங்களும் இருப்பாங்க, இல்லை உடனே கல்யாணம் பண்ணி கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த படிப்புன்னே இருந்திருப்பாங்க, வீட்டு வேலைகள் மேக்ஸிமம் செஞ்சுருக்க மாட்டாங்க. செஞ்சுருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்களுக்காக நான் அதை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சிங்க் மட்டும் இல்லாமல் அந்த சிங்கை சுற்றி இருக்கிற இடம், அதுக்கப்புறம் அந்த டேப் கீழே இருக்கிற அந்த டைல்ஸ் எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவி விடுங்க டெய்லியுமே. அப்போ தான் வந்து சீக்கிரம் அந்த உப்பு கரெல்லாம் வந்து பிடிக்காமல் வந்து இருக்கும். அதே போல் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த வைப்பர், அந்த ப்ரெஷ்ஷு, நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்க்ரப்பு எல்லாமே நல்லா வந்து நல்லா அலசி கழுவிட்டு கடைசியாக ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கிற தண்ணி அதில் வந்து ஊற்றி விட்டுட்டிங்கன்னா பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும், எந்த ஒரு கிருமிகளும் வந்து இல்லாமல் இருக்கும். அந்த தண்ணி சூடு பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு 3-4 நிமிஷம் தான் வந்து ஆகும். நம்ம இந்த சிங்கை கழுவுற நேரத்தில் நம்ம தண்ணியை சூடு பண்ணிடலாம். டெய்லியும் வந்து அந்த சுடு தண்ணி ஊற்ற முடியலைனாலுமே அட்லீஸ்ட் 1-2 நாளாவது வந்து பண்ணிவிடுங்க. அப்போ தான் சிங்க்லேருந்து எந்த ஒரு பேட்ஸ்மெல்லாம் வந்து இல்லாமல் வந்து இருக்கும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சுட்டு அந்த தண்ணி எல்லாமே நல்லா வந்து வைப் பண்ணி விட்டுட்டு கம்ஃபோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாச்சுருண்டி எல்லாம் அந்த சிங்கில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கற்பம்பூச்சி தொலைகளும் வந்து இருக்காது, எப்போதும் நல்ல வாசனையாக வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா கிச்சன் வேலை வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து முடிஞ்சிச்சு. கிச்சனை வந்து நல்லா பெருக்கி தள்ளிட்டேன்.
நைட்டு என்னோடய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:00 to 9:30 கம்ப்ளீட்டாக எனக்கு கிச்சனை வேலை வந்து முடிஞ்சிடணுங்க. அதே வந்து பழகிடுச்சு. நான் வாங்கிட்டு வந்த செப்பல் தான் பசங்க ரெண்டு பேரும் வந்து போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. வெற்றிக்குடி பார்த்திங்கன்னா இந்த செப்பல் தான் வந்து வாங்கியிருந்தேன். சாதனாப்பா வந்து வாங்கியிருந்தாங்க. வெற்றிக்கு வாங்கின செப்பல் வந்து 100 ரூபா தான். சாதனாப்பாக்கு வாங்கினது வந்து 150 ரூபா. அதை நான் அதில் காமிச்சிருக்கிறேன். டெய்லி வருதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் விலை கம்மியில் அதை வந்து எடுத்தாச்சு. நல்ல செப்பல்னால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசு அதிகமாக போட்டு எடுத்தால் தான் ரொம்ப நாளைக்கு வந்து வரும். சாதனாப்பாக்கு இந்த பிளாக் கலர் செப்பல் தான் வந்து வாங்கினேன். பார்த்திங்கன்னா எல்லா வழியும் முடிஞ்சதுக்கப்புறமே நம்ம மேலே போய் மாடியில் துணி ஊற வச்சுட்டு வந்ததுக்கப்புறமா குளிச்சுட்டு படுக்க வேண்டியதான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட்டுலேருந்து நான் படுக்கிற வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாமே இப்படி தான் வந்து போச்சு. இன்றைக்கி இதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.